அறம் செய்ய விரும்பு, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இது போன்ற நல்ல மூதுரைகளாலே நம்முடைய சமுதாயமானது ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கக்கூடிய சமுதாயமாக வளர்ந்து வந்திருக்கிறது. அமைதியை விரும்பும் சமுதாயமாக வளர்ந்து வந்திருக்கிறது. நல்ல அணுகுமுறையும் கூடிய அப்ரோச் கூடிய சமுதாயமாக வளர்ந்து வந்திருக்கிறது. ஆகவே சமுதாய வளர்ச்சிக்கு இந்த நன்னெறிகள், பகவத்கீதை போன்ற உபதேசங்கள், நல்ல ஆச்சாரிய புருஷர்கள் உங்களுடைய வழிகாட்டுதலுடன் சமுதாயத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். கட்டடங்களை நாம் நிர்மாணிப்பது என்பது ஒன்று, சமுதாயத்தை ஆரோக்கியத்துடன் கூடிய சமுதாயம், ஆரோக்கியமான சிந்தனையுடன் கூடிய சமுதாயம், இப்படி நல்ல சமுதாயம் அமைவதற்கு நல்ல வழிகாட்டுதல் தேவை, ஒருங்கிணைப்பு தேவை, உழைப்பு தியாகம் என்பது தேவை. இப்படி இந்த சங்கராச்சாரியருடைய பரம்பரையிலே 68வது சங்கராச்சாரியராக பீடாதிபதியாக நம்மிடையே 100 காலம் வாழ்ந்து நம்மையெல்லாம் தன்னுடைய அணுகுமுறையினாலே, தன்னுடைய அருளுரைகளாலே ஈர்த்து நல்வழி பாதையிலே சேர்த்த நம்முடைய ஜெகத்குருவான ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா பல நகரங்களிலேயும் வெளிநாட்டிலேயும் சிறப்பாக நடக்கிறது. அதன் மூலம் நம்முடைய நாட்டிலே வாழக்கூடிய மக்களும் வெளிநாட்டிலே வசிக்கக்கூடிய இந்தியர்களும் இந்த தார்மீகமான பாதையிலே தங்களுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டு அதன் மூலம் பண்புள்ள மனிதர்களாக, பக்தியுடன் கூடிய மனிதர்களாக, ஆரோக்கியத்துடனும் பிற செல்வங்களுடனும் கூடிய மனிதர்களாக உலகத்திற்கே எடுத்துக்காட்டான அந்த சிறந்த நாகரீகத்தின் பிரதிநிதிகளாக வாழ்ந்து அதன் மூலம் உலகத்திலே அமைதிக்கும் அன்பிற்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கும் அவர்கள் சேவை செய்து தர்மோ ரட்சதி ரட்சிதஹா என்பதாக, தர்மத்தை நாம் காப்பாற்றி அந்த தர்மமானது நம்மை காப்பாற்றுகிறது என்கிற நல்ல சங்கல்பத்துடன் இந்த ஜெயந்தி விழாவை பெரியவர்களுடைய, காஞ்சி பெரியவர்களின் ஜெயந்தி விழாவை சிறப்பாக கொண்டாடி அவர்களுடைய அருளோடு மேன்மேலும் வாழ்க்கையிலே நாமும் நம்மை சார்ந்தவர்களும் அனைவரும் இன்பத்துடன் விளங்குவதற்கு ஆச்சாரிய சுவாமிகளை பிரார்த்திப்போமாக. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.